ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். போன வாரம் இந்நேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அவிஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாரம் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான கால சூழ்நிலையை கொடுத்துருக்கிறாரு. காலையில் மழை பெஞ்சவுடனே யாரும் வராமல் போயிடுவாங்களோன்னு நினச்சேன். அதுவும் கொஞ்சமாக பெஞ்சு நல்ல ஒரு குளுமையான ஒரு நிலையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதற்காக நாம் நன்றி செலுத்தி இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தைகள் கடந்து போவோம். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பான ஆண்டவரே, பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, நாங்கள் சகோதரிகளாக சேர்ந்து கர்த்தாவே உம்மை ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒரு மணி நேரம் ஆண்டவரே அப்பா செலவழிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே சீஷர்களை ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்னோடு கூட என்று. ஆண்டவரே அப்பா, அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு அப்பா நாங்கள் உம்மோடு கூட இந்த ஒரு மணி நேரம் செலவழிக்க வந்திருக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க அப்பா, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கோம் காட்டுங்க. தகப்பனே, நீங்க ஆண்டவரே எங்களுக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய காட்டுங்க. தகப்பனே ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வாயிலே தாங்க. தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இருக்கணும் ராஜா. ஆண்டவரே, இருதயங்கள் தொடப்படணும் தகப்பனே ஆண்டவரே ராஜா கர்த்தாவே அப்பா ஆண்டவரே. ஞானம் அல்ல தகப்பனே ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்பா வரணும். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா இடைப்படணும். எங்களோடு கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க தகப்பனே அப்பா. எங்களை சகோதரிகளாக ஆண்டவரே அப்பா தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா, உம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே ஆண்டவரே அப்பா உம்மோடு கூட ஆண்டவரே அப்பா ஸ்திரீகள் நிறைய பேர் ஆண்டவரே ஊழியத்துக்கு வந்தார்களே, அது போல ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் இந்த சபையிலும் ஆண்டவரே அப்பா ஊழியத்துக்கென்று அநேக ஆண்டவரே அப்பா சகோதரிகள் எழும்பி ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா, எத்தனை வேலைகள் இருந்தாலும் ஆண்டவரே, எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் நடுவில் ஆண்டவரே அப்பா உமக்கு முதலிடம் கொடுத்து ராஜா கர்த்தாவே அப்பா உமக்கென்று ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்ய ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை வச்சிருக்கீங்க தகப்பனே ஆண்டவரே ராஜா. உம்முடைய ஆண்டவரே தோட்டத்திலே உம்முடைய ராஜ்யத்திலே வேலை இல்லாதவர்கள் யாருமே இல்லை தகப்பனே. எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா நீர் ஒவ்வொரு வேலையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க தகப்பனே ஆண்டவரே. நாங்கள் அடுத்தவங்களை மாதிரி ஆண்டவரே அப்பா வேலை செய்யணும்னு நினைக்கல தகப்பனே. நீங்கள் எங்களுக்கு என்ன வச்சுருக்கீங்களோ அதை நாங்கள் செய்ய எங்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே அப்பா கர்த்தாவே. இந்த சபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகோதரிகளுக்கென்று தனியாக ஆராதனை அமைத்து கொடுத்து ஆண்டவரே அப்பா, அதுவும் சரியான நேரத்தில் 11:00 to 12:00 வரைக்கும் அப்பா நாங்கள் ஆண்டவரே ஃப்ரீயாக இருக்கும்போது எங்களுக்கு இந்த நேரத்தை ஆண்டவரே அமைத்து கொடுத்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதை ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே அப்பா. எங்கள் பக்கத்தில் இருக்கவங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே வீடுகளிலே சும்மா இருக்கிறவர்களை ஆண்டவரே அப்பா அழைத்து கொண்டு வர கிருபை தாங்க ஆண்டவரே அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தை தெரிந்தும் ஆண்டவரே வராமல் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க மனதில் எல்லாம் நீங்கள் பேசுங்கப்பா ஆண்டவரே அப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவரே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்தை ஆண்டவரே அப்பா ஆசீர்வதித்து கொடுங்க. எங்களோடு கூட ஆண்டவரே இடைப்படுங்க. இயேசுவின் மூலமே கெஞ்சிரோ நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். நேற்று தான் நான் வந்து சாயங்கால நேரத்தில் ஒரு பாடலை கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த டான் மொயின்ற அந்த ஆங்கில பாடகர் பாடுற பாட்டுகள் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த வசனங்கள் அந்த லைன் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் அதை கேட்குறது உண்டு. ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும் அந்த வரிகள் எல்லாம். அதனால் அதை கேட்பேன். நேற்று வந்து அப்படி கேட்கும்போது எப்போவுமே எப்படின்னா எடுத்தோடனே அவர் பாட்டு பாடிடுவார், அப்படி தான் இருக்கும். ஆனால் நேற்று மட்டும் அந்த காட் இஸ் குட் ஆல் த டைம் கேள்வி கேட்டிருக்கீங்களா? அந்த பாடல் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல், காட் இஸ் குட் ஆல் த டைம். அந்த பாடலை பாடினவர் தான் எடுத்தோடனே பாட்டு பாடிடுவார். ஆனால் பார்த்திங்கன்னா நான் நேற்று கேட்டது வந்து முதல்ல அவர் வந்து ஒரு சம்பவத்தை சொல்லி அதுக்கப்புறம் இந்த 139 சங்கீதத்துலேருந்து 4 வசனங்களை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாடலை பாடினார். அது வந்து எனக்கு ரொம்ப நான் இதுவாக இருந்துச்சு. அதை குறித்து அப்படியே நான் யோசனை பண்ணிட்டு சிந்திச்சு கொண்டே இருக்கும்போது பாஸ்டர் அம்மாட்டிருந்து ஃபோன் கால் வந்தது. இந்த மாதிரி நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன், இருக்க மாட்டேன், நீங்கள் கொஞ்சம் எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்னவோ எனக்கு அது வந்து அந்த வசனங்கள் வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு உணர்த்துதல். மற்றபடி வெளிப்படுத்தல் அப்படிலாம் எனக்கு
சொல்ல தெரியாது தெரியாது. ஆனால் அப்படி ஒரு ஒரு உணர்வு எனக்கு வந்தது. அதனால் அந்த 139 சங்கீதத்தில் முதல் 4 வசனங்களையும் நம்ம பார்க்கலாம். அதில் என்ன அவர் அந்த சம்பவத்தை சொன்னார்னா, கடைசியில் நான் அந்த பாடலின் தமிழாக்கத்தை சொல்கிறேன். அவர் அந்த சம்பவம் என்ன சொன்னார்னா, அவர் வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தாராம். அந்த முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தார்னா அதில் வந்து இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அதாவது உடம்பு சரியில்லாதவங்க, அவங்களையும் வந்து மெடிக்கல் கேரும் கொடுத்து அவங்களையும் பார்த்துப்பாங்கல்ல, அப்படிப்பட்டதான ஒரு முதியோர் இல்லம். அதில் ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாடல் பாடிக்கிட்டே வந்தாராம். ஏன்னா இவர் நல்லா பாடுவார் இல்லையா. அதனால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டில் வந்து ஒருத்தர் படுத்திருந்தாராம். அவர் வந்து அப்படி ரொம்ப இப்படியாக இருந்தாராம். அவருக்கு ஒவ்வொரு பெட்டிலையும் அந்த படுத்திருக்கவங்களுடைய பேர் அதில் எழுதியிருந்துச்சான். இவருக்கு மட்டும் வந்து பெயர் தெரியாதவர் அப்படின்னு எழுதிருச்சான், எழுதியிருந்துச்சான், நோ நேம் அப்படின்னு. உடனே அந்த நர்ஸ் கிட்ட கேட்டாராம், என்னம்மா ஏன் வந்து இப்படி எழுதியிருக்கீங்கன்னு. அதான் அவரால் பேச முடியல, அதனால் அவங்களோட எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல, அதனால் நாங்கள் இப்படி எழுதி வச்சுருக்கோம். அவர் பேரும் தெரியல, எதுவுமே அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு தெரியல, அதனால் இப்படி எழுதி வச்சுருக்கோம். அப்போ வந்து அவர் அவருடைய கையை பிடிச்சி, உங்கள் பேர் யாருக்கும் இங்கே தெரியலை, ஆனால் உங்கள் பேரை தெரிஞ்ச ஒருத்தரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடினாராம். அதாவது தம்மை அறிந்திருக்கிற தேவன், யாருக்கும் வந்து நம்மளை தெரியாட்டாலும் ஆண்டவருக்கு நம்ம தெரியும். அவர் வந்து எதெல்லாம் அறிஞ்சிருக்கிறாருன்னு தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னை அறிந்திருக்கிற தேவன், உன்னை அறிந்திருக்கிற தேவன், நம்மை அறிந்திருக்கிற தேவன், அந்த தேவனை பற்றி நம்ம பார்க்கலாம். யாருன்னு நமக்கு பேரே தெரியாட்டியும் கூட நம்மளை ஆண்டவருக்கு நம்மளை தெரியும். அவர் வந்து எப்போவோ நம்மளை வந்து குறித்து வச்சுட்டாரு. உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே நம்மளை குறித்து வச்சுட்டாரு. அப்போவே வந்து நம்ம பேரெல்லாம் வந்து டிசைட் பண்ணிட்டார். வானத்துக்கும் பூதலத்தார் எல்லாருக்கும் நாமகரணராகிய இயேசுன்னு இருக்குது. அதனால் யார் நமக்கு பேர் வச்சான்னு நினைக்கிறீங்க? நம்ம அப்பாவா, அம்மாவா, மாமாவா, பாட்டியா? ஒருத்தரும் இல்லை, ஆண்டவர் தான் வந்து நமக்கு பேரை வச்சு அந்த பேரை இந்த மனுஷர் மூலமாக நமக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். அவர் தான் வந்து எல்லாருக்கும் நாமகரணர். அதனால் நம்ம பேர் வந்து ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரியும். நம்ம பேர் தெரியாமல் ஆண்டவர் கிடையாது. ஆண்டவருக்கு வந்து நம்மளுடைய எல்லாருடைய பேரும் தெரியும். அப்படினாலே நமக்கு வந்து சில சமயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. ஏதாவது ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், யாராவது ஒருத்தவங்க நம்மளை பேரை சொல்லி, அதாவது நமக்கு தெரியாதவங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது நம்மளை பேரை சொல்லி கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பேர் இவங்களுக்கு தெரியுது அப்படின்னா நம்மளை தெரியும் அப்படின்றது நினைப்போம். அது மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை பேரிட்டு அழைக்கிறார், பேர் சொல்லி அழைக்கிறார். பேர் சொல்லி அழைக்கிற தேவன். யார் அப்படி பேர் சொல்லி அழைத்தார்? சகேயுவ பேர் சொல்லி அழைத்தார் இல்லையா. அது வந்து லூக்கா 19 அதிகாரத்தில் இருக்குது. அதுக்கு முன்னால் 139 சங்கீதத்தில் 1 வசனம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். நம்மளை வந்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் வந்து என்ன செய்கிறார், நம்மளை அறிந்திருக்கிறார். நம்மளை அறிந்திருக்கிற தேவன், அந்த அறிந்திருக்கிற தேவன் பேரை வந்து அறிந்திருக்கிறாரு. அது எப்படின்னா லூக்கா 19 வசனத்துல இருந்து 5 வசனம் வரைக்கும். போதும். இதில் பார்த்தீங்களா, சகை வந்து ஆண்டவரை இதுக்கு முன்னால் அவன் பார்க்கலை, மீட் பண்ணலை, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டது இல்லை. ஆனால் வந்து சகையுக்கு என்ன ஆசை, ஆண்டவரை எப்படியாவது பார்த்துடணும்னு ஆசை. அதுதான் அவனுக்கு பார்க்கணுன்னு தான் ஆசை. அதுக்கு மேலே அவனுக்கு எந்த ஆசையும் இல்லை. எப்படிப்பட்டவரோ, எப்படி இருக்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் குட்டையாக இருந்ததுனால ஜனக்கூட்டத்துக்குள்ளே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த காட்டத்தி மரத்தில் ஏறிட்டான். ஏறினா கரெக்டாக ஆண்டவர் அதுக்கு கீழே வரும்போது என்ன செய்கிறாரு, சகையுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அவனுடைய பேர் தெரிஞ்சு சகையுவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னுடைய வீட்டில் தங்க வேணும்னு சொல்கிறாரு. வேறு எந்த அவனுடைய காரியங்களை குறித்தும் அவர் வந்து சொல்லவே இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டான் அவன், இறங்கி வந்தவுடனே சும்மாவை வந்தா அவரோட நடக்கும்போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது சந்தோஷமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். போகும்போதே என்ன செஞ்சு சொல்லிடுறான், நான் எதெல்லாம் வந்து அநியாயமாக பண்ணணும் அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன், நான் 5 மடங்காக கொடுக்குறேன், என்னென்ன உண்டோ எல்லாம் வந்து தன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான், அறிக்கையிட்டுட்டான், அதை வந்து சரியும் பண்ணிடுவேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான். அப்போ ஆண்டவர் வந்து இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பெயரையும் அறிஞ்சு, அவனுடைய உள்ளத்தில் உள்ளதையும் அறிஞ்சு, அவனுக்கு என்ன வேணுமோ, அவனுக்கு வேண்டியது என்னது அந்த டைமில், ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை வந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு கொடுத்துட்டார். இது மாதிரி நம்மளுக்கும் வந்து என்ன தேவையோ, அது வந்து மேபி உலக பிரகாரமான காரியமாகவும் இருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய காரியமாகவும் இருக்கலாம். வெறும்னு உலக காரியத்தை மட்டும் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட தேடிட்டு இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், தேடணும். அதை வந்து சரி நமக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு அதோட போதும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும், நம்ம ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணணும். சரி ஞானஸ்நானம் எடுத்துட்டா போதுமா, அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆவின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மை நோக்கி கேட்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால் ஆண்டவர்கிட்ட பரிசுத்தாவியை கேட்கும்போது நிச்சயமாக அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தருறாரு. சிலர்லாம் வந்து கொஞ்சம் குழப்புறாங்க, என்ன அப்படின்னா ரட்சிக்கப்படும்போது ரட்சிக்கப்படுறதே என்னது, ஆவியானவருடைய கிரியை தான், அதனால் அப்போவே ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார், அதனால் அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆவியின் அபிஷேகம் தனியாக வந்து கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி உபதேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம வந்து அப்படி பண்ணுறது கிடையாது. ரட்சிப்பு வந்து பரிசுத்தாவியானவரின் உணர்த்ததுனால தான், பாவ உணர்த்ததுனால தான், பரிசுத்தாவியானவரால் தான் வருது. பரிசுத்தாவியானவர் நம்மக்கிட்ட வந்துட்டார் ரட்சிக்கப்படும் போதே. ஆனால் இந்த ஆவியின் அபிஷேகங்கிறது என்னதுன்னா நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம், பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் பெறுகிற ஒரு அனுபவம், அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம். நம்ம இப்போ அடு வர்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள், பெந்தேகோஸ்தே நாள், 50வது நாளுன்றது தான் பெந்தேகோஸ்தே. ஆனால் அந்த 50வது நாளில் என்ன கிடச்சிது, அந்த 120 பேரும் மேல் வீட்டில் இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் எப்படி இறங்கினார், ஒரு அக்கினி நாவுகளால் இறங்கினார், அப்புறம் காற்று அடிச்சிச்சு, அந்த இடம் அசைஞ்சிச்சு, அப்புறம் அவங்கெல்லாம் வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்போது ஆண்டவர் என்ன சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எல்லா இடத்துக்கும் என்ன செய்வீங்க, சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனால் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்த நிரம்பி வழியிற ஒரு அனுபவம், பரிசுத்தாவிக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுகிற அந்த அனுபவம் வந்து இந்த ரட்சிக்கப்படுறப்போ ஆண்டவர் ஆவியானவர் வர்றதை விட வித்தியாசமானது, அது வேறு ஒன்று. அதனால் நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டவுடனே நான் வந்து பரிசுத்தாவியை பெற்றுட்டேன்னு யாராவது சொல்லிவிட்டு அதோட போதும்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் உள்ள காரியங்களை குறித்து அவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும், இல்லைப்பா இது வந்து ஆவியின் என்னது ஞானஸ்நானம் அபிஷேகம், இந்த மாதிரி பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு அவங்க பெற்றுக்கொண்ட ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தண்ணீரும் வந்து ஆவியின் அபிஷேகத்துக்கு அடையாளம்தான். அதனால் நம்ம என்ன செய்யணும், அப்புறம் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவின்னு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும், தாகமாக வாஞ்சையாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்கும்போது நிச்சயமாக கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு கேட்கும்போது அது வீட்டிலையே நம்ம தனியாக ஜெபம் பண்ணாலே ஆண்டவர் வந்து அந்த அபிஷேகத்தை கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நம்ம சபையில் வந்து எல்லாருமா சேர்ந்து அதுக்குன்னு தனியாக அப்படியும் வந்து நடக்கும், அப்படி நடக்காதுன்னு நான் சொல்லலை, நிறைய வழிகள் இருக்குது. அதில் வந்து சபையில் வந்து ஜெபித்து பெற்றுக்கொண்டாலும் ஓகே, ஈவன் இந்த ஆராதனை நேரத்தில் கூட ஆண்டவர் என்ன செய்வார், அபிஷேகத்தை கொடுப்பார். அதே மாதிரி வீட்டில் குடும்ப ஜபத்துலேயும் கொடுப்பார், தனி ஜபத்துலேயும் கொடுப்பார். வீட்டில் இருந்தாலும் சரி, ஆலயத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும், ஆனால் நமக்கு தேவையானது என்ன, நம்ம வந்து கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியணும், தாகமாக கேட்கணும், வாஞ்சையாக இருக்கணும். அதை பற்றி ஒரு வாஞ்சை வரணும். எதுக்குன்னா நமக்கு
பலன் வேணும், சாட்சியாக இருக்கணும். அந்த வாஞ்சை இருக்கும்போது தான் அதை வந்து நம்ம என்ன செய்வோம், கேட்போம். அந்த பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் இல்லைன்னா என்ன ஆயிரும், நமக்கு வந்து அடிக்கடி சோர்வுகள் வந்துடும். அந்த சோர்வுலேருந்து என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. ஆவியானவருடைய பலன் இருந்துச்சுன்னா இந்த சோர்வுகள்லேருந்தெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம், வெளியே வந்துடலாம். அது போல் சாட்சி சொல்லலாம், நம்ம சாட்சியாக ஜீவிக்கலாம், சாட்சி சொல்லலாம். இதுக்கெல்லாம் என்ன வேணும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகத்துக்கு என்ன அடையாளம், அந்நிய பாஷையில் பேசுகிறது. சிலர்லாம் சொல்கிறாங்க, என்ன அந்நிய பாஷை பேசுகிறீங்க, அன்னைக்கு வந்து அது வந்து இறங்கும் போது எல்லாரும் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு, நீங்கள் பேசுகிறது புரியுதா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. புரியுதோ புரியலையோ, ஆண்டவர் நம்முடைய நாவிலே அந்த ஒரு பாஷையை தருகிறார். நம்மளாலேயே இப்படி பேச முடியுமானா, நீங்கள் வந்து ஆண்டவருடைய அந்த அபிஷேகம் இல்லாமல் நம்மளால் பேச முடியுமா? நம்ம நாக்கு எப்போ ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்கு, அந்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு வரும்போது தான் அந்த வந்து அந்நிய பாஷை நமக்கு வருது இல்லையா? நம்மளாலே வந்து அதெல்லாம் செஞ்சுக்க முடியாது. அதனால் இது ஆவியின் அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளம். அந்நிய பாஷை அது வந்து வியாக்கியானம் பண்ணுறது புரிகிறதெல்லாம் வந்து அது ஒரு வரம், ஆவியானவருடைய வரம். அதனால் அவங்களுக்கு தெரியாதவங்க இதையும் அதையும் என்ன செய்கிறாங்க, குழப்பிக்கிறாங்க. நம்ம வந்து கேட்டால் இதை நம்ம சொல்லணும். முதல்ல அதெல்லாம் நம்ம விசுவாசிச்சா தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? நம்மளே வந்து அதை நம்பாமல், எனக்கு அப்போவே ஆவியானவர் வந்துட்டார் அப்படி நினச்சிட்டு, அப்புறம் ஆவியானவர் வந்தால் என்ன, வராட்டி என்ன, அப்படி என்னெல்லாம் இருந்தோன்னா வந்து நமக்கு அது கிடைக்காது. அது மேலே ஒரு வாஞ்சை, அந்த பலன், அந்த பலன் நமக்கு வேணும். சாட்சியின் அனுபவத்துக்கு சாட்சியாக இருக்கணும். நம்மளை பார்த்தா வந்து மற்றவங்க இவங்க இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னு சாட்சியான ஜீவியத்துக்கும், அவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்கிறதுக்கும் நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வேணும், கட்டாயம் வேணும். அந்த அபிஷேகம், அந்த நிரப்புப்படுதல், அதெல்லாம் வந்து நமக்கு நிச்சயமாக வேணும். அதனால் வந்து நம்ம இந்த பரிசுத்த ஆவியானை கொடுத்து நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோடு, யாரெல்லாம் இன்னும் அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளலையோ, எல்லாரும் என்ன பண்ணுங்கள், வீட்டில் போய் எப்போ ஆலயத்தில் ஜெபித்தாலும் சரி, வீட்டில் ஜெபித்தாலும் சரி, எவ்வளோ தூரம் உங்களுக்கு வாஞ்சை இருக்கிறோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஜெபிங்க. உபவாசித்து ஜெபிக்கலாம், வாஞ்சையோடு ஜெபிக்கலாம். நேரம் கொடுக்கணும், நேரம் எடுத்து தான் ஜெபிக்கணும். சும்மா வந்து ஆண்டவரே என்னை நிரப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நிரப்பலையன்ட்டு போயிட முடியாது. எல்லாத்துக்கும் வந்து ஒரு தியாகம் வேணும் தான். ஆண்டவருடைய காரியங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு ஒரு தியாகம், ஒரு நேரம் வந்து நம்ம செலவழிக்கணும். ஆனால் உலகத்தின் காரியங்களுக்காக எவ்வளவோ நேரத்தை நம்ம வந்து செலவழிக்கிறோம் இல்லையா? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது, அவங்கள வந்து ஸ்கூலில் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கெலாம் கொண்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, எதுதோ செய்கிறோம். ஆனால் ஆண்டவருக்காக வந்து சில மணி நேரங்களோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அப்படிலாம் செய்கிறதுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். ஆனால் என்ன ஆகும், இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும் இல்லையா? அங்கே போய் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம எப்படி இருக்க போகிறோம், நித்திய ஜீவனோட யுகா யுகமாக நம்ம ஆண்டவரோடு வாழப்போகிறோம். இங்கே வாழப்போகிறது எவ்வளவு நாள், ஏதோ கொஞ்சம் வருஷங்கள். நீங்கள் இப்போல்லாம் நிறைய பேர் 100 வயசுலலாம் இருக்கிறாங்க, அதனால் 100 வயசு இருக்கிறதாவே வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் நமக்கு இல்லையா? இல்லாட்டி 150 வயசே வச்சுக்கோங்களேன், 150 வயசு இருக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளவு காலம் நம்ம ஆண்டவரோடு இருக்க போகிறோம், அந்த காலத்துக்கு நம்ம ஆயத்தமாகிறதுக்கு இந்த நாட்களில் தான் அதை செய்ய முடியும். நான் செத்து போன பிறகு அங்கே போய் ஆவியின் அபிஷேகத்துக்கு ஜெபம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை அங்கே போய் நான் ரட்சிக்கப்பட்டுக்குவேன்னு சொல்ல முடியுமா? இல்லை அங்கே போய் நான் பைபிள் வாசிச்சுக்குவேன்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லையா, அங்கே போய் இதெல்லாம் செய்ய முடியாது. இந்த வாழ்க்கையில் தான் நம்ம வந்து என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், ஆவியானவரால் நிறையணும், சாட்சியாக இருக்கணும், ஆலயத்தின் காரியங்களுக்கு கடந்து வரணும், இன்னும் என்னென்ன ஊழியங்கள் இருக்கோ அதிலெல்லாம் பங்கு பெறணும். எல்லாத்துலேயும் செய்கிறது வந்து இந்த உலகத்தில் தான் நம்ம இதையெல்லாம் செய்ய முடியும். இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள உலகத்துக்குள்ளே தான் வந்து நம்ம ரொம்ப காலமாக இருக்க போகிறோம். ஒரு முடிவே இல்லாத ஒரு காலத்தில் நம்ம இருக்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ இங்கே எப்படி இருக்கிறோம் என்பது தான் வந்து முக்கியம். அதனால் ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம வந்து என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட வரணும். அப்போது சகைவுக்கு என்ன வேண்டியது இருந்தது, ரட்சிப்பு வேண்டியது இருந்தது, ஆண்டவர் வந்து கொடுத்துட்டார். சகைவே இறங்கி வா என்று சொல்லி கொடுத்துட்டார். பேரை அறிந்த தேவன், சகைவின் பேரை அறிந்து அவனுடைய
தேவையையும் அறிந்து அவனுக்கு வந்து அதை அருளி செய்தார். அதுபோல் நமக்கும் ஆண்டவர் வந்து நம்ம பேரை அறிந்திருக்கிறார், நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். உலக காரியங்களாக இருந்தால் அதுக்காக உலக காரியமே கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த உலகத்துலேயும் அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்கிறவர். யார் நமக்கு வந்து இந்த உலகத்தின் காரியங்களை செய்ய போகிறாரு? ஆசீர்வதிக்கிறது அவர் தான், எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறது அவர் தான், சுகவீனமாக இருக்கும்போது சுகப்படுத்துகிறது அவர் தான். இதையெல்லாமும் அவர் நிச்சயமாக நமக்கு தருகிறாரு. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாரு, பொருளாதார தேவைகளை சந்திக்கிறாரு, எல்லாமே வந்து நமக்கு அவர் தான் தருகிறார். அதனால் உலக காரிய தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார், ஆவிக்குரிய தேவைகளையும் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன வேணுங்கிறத அவர் தருவார் நம்ம அவரிடம் கேட்கும்போது. அந்த மாதிரி நம்முடைய பெயரை அவர் அறிந்திருக்கிறார், நம்மளே நம்முடைய பெயரை அறிந்த தேவன். வேற யாரெல்லாம் அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டாரு ஆண்டவர்? வேதத்தில் வாசித்தோம், ஆபிரகாம், ஆபிரகாமே அப்படின்னு சொல்லி பிள்ளை மேல் கை உன் கையை போடாதே அப்படின்னு சொல்வார். ஆகார், ஆகாரே ஆகாரே எங்கே போகிறாயின்னு கேட்டார். சாமுவேல், சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு இல்லையா, அவனுக்கு தெரியலை, அவன் போய் கேட்டான், சாமுவேலை கூப்பிட்டாரு. சாரால்கிட்ட பேசினாரு, பேர் சொல்லி கூப்பிட்டாரா? அதுக்கப்புறம் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அந்த மாதிரி வேதத்தில் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி மக்களை வந்து என்ன செய்கிறாரு, பேர் சொல்லி கூப்பிடுற சம்பவங்கள் இருக்குது. அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம், நம்ம பேர் ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு என்ன வேணுன்றதும் ஆண்டவருக்கு தெரியும், அதை வந்து ஆண்டவர் தருவார். இது வந்து நம்ம அறிந்திருக்கிற தேவன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வசனத்தில் 139வது அதிகாரம் சங்கீதம், ஆமாம், என் உட்காரதிலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஸோ நம்ம உட்காரது எழுந்திருக்கிறது நமக்கே தெரியாது. பாஸ்டர் ஏன் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை தடவை உட்காந்திங்க, எத்தனை தடவை எழுந்திரிச்சிங்கன்னா நமக்கு சொல்ல தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு வந்து தெரியும். அப்படின்னா என்ன, எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார்னு அர்த்தம். உட்கார அதனால் வந்து எத்தனை தடவை உட்காரம் எழுந்திரிக்கிறோன்றது மட்டும் அதில் மீனிங் கிடையாது. நம்மளுடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், உட்காரதல் எழுந்திருக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, நம்ம பற்றி அறிந்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். இது வந்து ரொம்ப முக்கியம். நினைவுகள் வந்து மற்ற மனுஷங்களுக்கோ இல்லை வேறு யாருக்கோ நம்மளுடைய நினைவுகள் என்ன செய்யாது, தெரியாது. இப்போ வந்து லதா என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. அது மாதிரி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, வசந்தி சிஸ்டர் என்ன நினச்சிருக்கீங்கன்னு சங்கரி சிஸ்டருக்கு தெரியுமா? தெரியாது. அதனால தான் நம்ம பொழைக்கிறோம். இல்லாட்டினா நம்ம நினச்சதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடுத்திண்டாட்டம் தான் இல்லையா? ஆனால் என்னது, ஏன்னா நம்ம பற்றி நம்ம அவங்கள பற்றி எதையாவது நினச்சிக்கிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டே நல்லதாக அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம் வெளியே, இல்லை உள்ளே ஒன்று வெளியே ஒன்று அப்படிலாம். அது மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா கஷ்டம், அதனால தான் ஆண்டவர் அப்படி செய்யலை போல. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். யோவானில் கூட ஒரு வசனம் இருக்குது, மனிதர் உடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் யாரும் அவருக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அவங்களுடைய சிந்தனைகளை அறிந்து அந்த தீவிரவாதக்காரனை வந்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்லும்போது அங்கே இருக்க பரிசேயர் சேரலாம் என்ன சொல்லுவாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யாருன்னு என்ன செய்வாங்க, மனசுக்குள்ளே தான் நினைப்பாங்க. வெளியே சொல்லுவாங்களா? இல்லை, மனசுக்குள்ளே தான் நினைப்பாங்க. ஆனால் என்ன, ஆண்டவர் அதை அறிஞ்சிடுவார். அறிஞ்சிட்டு நீங்கள் என்ன இப்படி சிந்திக்கிறது, என்ன மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் வந்து யோவான் இப்படி சொல்வார், நீங்கள் அவர் வந்து மனுஷர் உள்ளத்தில் இருக்கிறதை அறிந்திருக்கிறபடியால் யாரும் அவருக்கு எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. அவருக்கே வந்து எல்லாமே வந்து நம்ம உள்ளத்தில் இருக்கிறது தெரியும். உள்ளத்தில் இருக்கிறது நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். தப்பாக ஏதாவது சிந்திச்சுட்டு இருந்தால் அதுவும் தெரியும். நல்லது மற்ற காரியங்கள் தேவைகளை நம்ம சிந்திச்சுட்டு இருந்தால், சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, என் ஏக்கமெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. அதனால் நம்ம என்ன தவிச்சிட்ருக்கோம், சில சமயம் யாருக்கிட்டையும் எதுவுமே என்ன செய்ய முடியாது, நம்மளால் சொல்ல முடியாது. உள்ளத்தில் இருக்கிறத பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்டேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால்
ஆண்டவர் வந்து அதையெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாரு, அறிஞ்சு வச்சுருக்கிறாரு. வெறும்னு அறிஞ்சு மட்டும் வச்சுப்பாரா, அதுக்கு பதில் தருவார். நம்மளுடைய சிந்தைகளை அறிந்த ஆண்டவர், அதற்கேற்ற பதிலையும் ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம சிந்திக்கிறது ஒன்று ஒன்று கூட வந்து அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, மூணாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமாம், நம்முடைய வழிகள் எல்லாமும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் நம்ம எங்கேயும் போயிட முடியாது. நம்ம எங்கே போனாலும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் வந்து, நீ எங்கே போனாலும் நான் என்ன செய்வேன், உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எதில், உபாகமும் 31:6 நினைக்கிறேன், பாருங்க, உபாகமும் 31:6. ஆமாம், எங்கே போனாலும் என்ன செய்கிறார் ஆண்டவர், நம்ம கூட வருகிறார். அவருக்கு தெரியாமல் நம்ம எங்கேயும் போயிட முடியாது. அப்போது ஆண்டவர் நம்ம கூட வர்றாருன்னா நம்ம எங்கெல்லாம் போகலாம், எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஆண்டவர் கூட வரலை, அவரை பற்றின ஒரு எண்ணம் இல்லைன்னா நம்ம எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட வர்றாரு, நம்மளை எங்கேயும் அவர் தனியாக விட மாட்டார், நம்ம கூட இருக்கிறாரு, விலக மாட்டாருன்னு தெரிஞ்சால் நம்ம எப்படி போவோம், அவருக்கு இஷ்டமான இடத்துக்கு போவோம். அவருக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். இஷ்டமில்லாத காரியங்களை என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். அதனால் அவருக்கு நம்மளுடைய வழிகள் எல்லாம் தெரியும். அவர் என்ன செய்கிறார், கூடவே வருகிறார். எல்லார் கூடங்கினாலும் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் நம்ம எங்கே போனாலும் என்ன செய்கிறாரு, கூட வர்றாரு. நம்ம நினைக்க வேண்டாம், ஏதோ தனியாக போய்கிட்டு இருக்கோம், ஐயோ நான் தனியாக இருக்கனே, எல்லாமே நானே தனியாக செய்ய வேண்டியது இருக்கிறேன். சில நேரங்களில் அப்படி வந்து நிறைய சகோதரிகளுக்கு வந்து அந்த மாதிரி செய்ய வேண்டிய நிலைமை வருது இல்லையா. இபி பிள்ளையும் போய் கட்டணும், நம்ம தான் கடைக்கும் போகணும், மளிகையும் வாங்கணும், அதையும் செய்யணும், இதையும் செய்யணும், வீட்லேயும் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம சலிச்சுக்கிட்டு, நானே தனியாக கஷ்டப்படுறேனே அப்படின்னு நினைக்கும்போது, இல்லை, ஆண்டவர் என்ன செஞ்சிட்ருக்காரு, கூடவே வந்துட்டுருக்காரு. அவருக்கு வந்து எல்லாம் தெரியும். அவர் நம்ம விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார், நம்மளை வந்து காத்துக்கொள்ளுவார். கடைசியாக ஒரு வசனம் என்னென்னா, என் நாவில் சொல் பிற, நான் 4வது வசனம் வாசிங்க. நம்ம வாயில் வந்து நம்ம சொல்ல வெளியே சொல்கிறதுக்கு முன்னாலே என்ன செஞ்சுருக்கிறாரு ஆண்டவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம வாயை திறந்து எதுவும் சொல்ல முன்னாலே என்ன செஞ்சிடறாரு ஆண்டவருக்கு, எல்லாமே தெரியும். அதான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் என்ன செய்கிறாரு, நம்ம வாய் திறந்து சொல்லாட்டியும் அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் வந்து அதற்கான தேவைகளை செய்கிறார். ஸோ என்னை அறிந்திருக்கிற தேவன், உங்களை அறிந்திருக்கிற தேவன், நம்மளை அறிந்திருக்கிற தேவன், பெயரை அறிந்திருக்கிறார், இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், அப்புறம் என்ன செய்கிறாரு, பேச்சு சொல்லி அழைக்கிறார், அவர் நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார், நினைவுகளை எல்லாம் அறிகிறார், எழுந்திருக்கு நம்ம வாய் சொல் பிரவாதத்துக்கு முன்பே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இதுதான் வந்து அந்த ஆண்டவர் அறிந்திருக்கிறார்ன்ற அந்த ஒரு இதில் நான் சொன்ன மாதிரி அந்த பாடலுடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன். அதாவது, ஐ ஹாவ் அ மேக்கர், அதாவது என்னை உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். அப்புறம் ஹீ ஃபார்ம்ட் மை ஹார்ட், என்னுடைய இருதயத்தை அவர் தான் என்ன செஞ்சார், உருவாக்கினார். அதான் என் உன் கருவை என் கண்கள் கண்டது எல்லாம் இருக்குது இல்லையா, எல்லாமே வந்து அவருக்கு தெரியும். என்னுடைய இதயத்தையும் அவர் தான் உருவாக்கினார். அதுக்கப்புறம், பிஃபோர் ஈவன் டைம் பிகான் மை லைஃப் வாஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அதாவது ஒரு இல்லை இல்லை உலகம் தொடங்குறதுக்கு முன்னாலேயே, அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலிருந்தே, டைம்னா தானே நேரம், உலகம் தொடங்குறதுக்கு முந்தி இருந்த நேரத்திலிருந்தே அவருடைய என்னுடைய வாழ்க்கை வந்து அவருடைய கரத்திலே இருக்கிறது. அப்புறம், ஹீ நோஸ் மை நேம், அவருக்கு என்னுடைய பெயர் தெரியும். ஹீ நோஸ் மை எவ்ரி தாட், என்னுடைய நினைவுகள் ஒரு ஒரு நினைவும் அவருக்கு தெரியும். ஹீ சீஸ் ஈச் டியர் தட் ஃபால்ஸ், என் கண்ணிலிருந்து விழுகிற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார். He hears me when I call. நான் கூப்பிடும்போது அவர் கேட்கிறார். நம்ம கூப்பிடும்போது நிச்சயமாக என்ன செய்கிறார், அவர் நமக்கு செவியை சாய்த்து நம்மளுடைய கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு அருள்கிறான்னு சொல்லி நிறைய வசனங்கள் நம்ம வேதத்தில் இருக்குது. நான் வச்சுருக்கேன், ஆனால் வந்து இப்போ நேரம் இல்லை.
அதனால் அதை வந்து என்ன செய்கிறார், அவர் கேட்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஐ ஹாவ் அ ஃபாதர், எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஹீ கால்ஸ் மீ ஹீஸ் ஓன், அவர் என்னை என்னுடைய சொந்தம்னு அழைக்கிறார். நம்ம யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். அதாவது சொந்தம்னா வெறும் இப்போ நம்ம சொந்தக்காரவங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஹோல அதாவது நம்ம எல்லாமே அவருக்கு. அதை வந்து நீங்க இந்த உன்னத பாட்டில் வந்து அதை நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஆண்டவருக்கு நீ என்னுடையவள், என்னுடைய இடது கை உனக்கு அடியில் இருக்குது, வலது கை வந்து என்னை தாங்குகிறது, ஆற்றுகிறது, அப்படிலாம் இருக்குது. நம்ம சின்ன பிள்ளைங்களை நம்ம தூக்கி வைக்கிறோம்ல, பாருங்கள் நம்ம என்ன செய்வோம், இடது கை அப்படி தூக்கிட்டு வலது கை வச்சு தட்டி கொடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணுறாரா, ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. இன்னும் நம்ம பிள்ளைய வந்து என் சொந்த பிள்ளை இல்லையா, அது மாதிரி தான் ஆண்டவருக்கு நம்ம சொந்த பிள்ளைங்க. ஹி கால்ஸ் மீ ஹிஸ் ஓன், அப்படியே அணைத்து கொண்டு. அதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். தனியாக ஒரு நடத்துல இருந்து இந்த மாதிரிலாம் பாடல்களை வந்து நீங்கள் ரசித்து பாடணும். அந்த ரூப உன்னத பாட்டிலருந்தெல்லாம் பாடல்கள் இருக்குது, அந்த பாடல்களை எல்லாம் அப்படி ரசித்து பாடுங்க, அப்படி இமேஜின் பண்ணிக்கணும். ஐயோ நம்மளை வந்து ஆண்டவர் அப்படியே தூக்குற மாதிரி, அணைத்து கொள்கிற மாதிரி. இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஆண்டவர் வந்து சின்ன பிள்ளைங்களை அப்படியே அணைச்சிருக்க மாதிரி. அதில் வந்து நம்ம நான் என்ன நினச்சிக்குவேன், அப்படியான ஆண்டவர் அணைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி அவர் மடியில் படுத்து இருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் அப்படியே நம்ம ரசிக்கணும் அவருடைய உறவை. அவர் வந்து என்னுடைய சொந்தம்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹீ வில் நெவர் லீவ் மீ நோ மேட்டர் வேர் ஐ கோ, நான் எங்கே போனாலும் என்னை விட்டு அவர் விலக மாட்டார். அதெல்லாம் இந்த வசனத்தில் இருந்திருக்கா தான், அந்த வசனத்தை 4 வசனத்தை வாசித்துட்டு அவர் இந்த பாட்டை பாடினார். அதுக்கப்புறம் இதை ஒவ்வொரு தடவையும் வந்து ஹீ நோஸ் மை நேம், ஹீ நோஸ் யுவர் நேம், ஹீ நோஸ் ஆர் நேம் அப்படின்னு சொல்லி இந்த 3 தடவை பாடினார். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் பார்க்க யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த பாடல் வந்து என்னை ரொம்பவும் வந்து ஒரு சிந்தனைக்குள்ளாக்குச்சு. அதனால் இதை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினச்சேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா, ஆறுதலாக இருந்துச்சான்றது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதை இப்படியே விட்டுறாதீங்க, அதை தொடர்ந்து அதை நினச்சிக்கோங்க. நினச்சி ஆண்டவர் பின்னால் போங்க. அந்த ஒரே ஒரு பாடலுடைய ஒரு சரணத்தை பாடி நான் முடிக்கிறேன். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளையும் தூரத்தில் அறிவேன். எந்த நாவிலே சொல் பிறவா முன்னமே, எந்த தேவனே அவையாவும் அறிவேர். உம்மை தூதிப்பேன் கர்த்தாதி கர்த்தரே, உம் கிரியைகள் அதிசயமானதே. உம்மை தூதிப்பேன் தேவாதி தேவனே, உம் ஆலோசனைகள் அருமையானதே. என்னை ஆராய்ந்து அவர் அறிந்திருக்கிறார், என் பேரை அவர் அறிந்திருக்கிறார், என்னை அறிந்திருக்கிறார், என் முழுவதையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் அவருக்கு சொந்தம். என் நினைவுகளை தூரத்திலே அறிகிறார். அது எப்படிப்பட்ட நினைவு? கலக்க மடுக்கிற நினைவா, கலங்க பண்ணுகிற நினைவா? என்ன நினைவாக இருந்தாலும் அவர் என்னை தூரத்திலிருந்து என் நினைவுகளை அறிந்திருக்கிறார். என் நாவிலே சொல் பிறவாததற்கு முன்பே, ஒருவேளை என்னால் வெளியே சொல்லக்கூட முடியாத அந்த நேரத்திலும் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எந்த தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். என்னை அறிந்திருக்கிற தேவன், உங்களை அறிந்திருக்கிற தேவன், நம்மை அறிந்திருக்கிற தேவன், அந்த எல்லாம் அறிந்த தேவனுக்கு இந்த நேரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விடுவோம். அவர் என்ன நம்மளை வைத்து என்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து விடுவோம். எங்கள் அன்பான பிதாவே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் எங்களை அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. அப்பா, இந்த உலகத்திலே நாங்கள் யாருக்குமே தெரியாமல் போனாலும் பரவாயில்ல தகப்பனே ஆண்டவரே. பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் எங்களை தெரியாது, எம்எல்ஏவுக்கு எங்களுக்கு எம்எல்ஏவுக்கு எங்களை தெரியாது, பிரைம் மினிஸ்டருக்கு எங்களை தெரியாது, போலீஸ்காரங்களுக்கு எங்களை தெரியாது, பெரிய நிலைமையில் இருக்கவங்களுக்கு எங்களை தெரியாது. ஆனால் ஆண்டவரே அப்பா, உமக்கு எங்களை தெரியும், அது போதும் ஆண்டவரே, அது போதும். யாருக்கும் எங்களை தெரியாமல் போனாலும் அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இருக்கிற நீர் எங்களை ஆண்டவரே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கையிலே எடுத்துக்கொண்ட நீர் இருக்கும்போது
அது போதும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை அறிந்து கொண்டால் அது மட்டும் போதும். நீர் எல்லா எங்களை குறித்த எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இருதயத்தின் ஏக்கம் உமக்கு தெரியும், எங்களுடைய தவிப்பு உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கோ, ஆழத்துக்குள்ளே என்ன இருக்கோ, எல்லாமே தெரியும் தகப்பனே ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, நாங்கள் உமக்காக ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பலனடைந்து சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலமே கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். வந்திருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன்.